ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இண்டஸ் வேலியில் இந்த கேஸ்ட் அயன் வாங்கியிருந்தேன். இது ப்ரீ சீசன், ஆனாலும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கொஞ்சம் சீசன் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெங்காயம் விட்டு நல்லா கருகிற அளவுக்கு நல்லா கருக விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சீசன் பண்ணிட்டோம்னா ரொம்பவே தோசை வந்து, நீங்கள் தோசை யாருக்கு போட வராதோ அவங்களுக்கு ஈஸியாகவே, நான் இது வரைக்கும் கேஸ்ட் அயன் வாங்கியிருக்கேன். இண்டஸ் வேலி பொறுத்த வரைக்கும் எல்லா கேஸ்ட் அயனுமே சூப்பராக தோசை வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைகள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க், வெப்சைட்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய கூப்பன் கோட் சிவில்ஸ் கிச்சன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 12% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இண்டஸ் வேலியில் தோசைக்கல் மட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. வெப்சைட்டில் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கும் தோசை நல்லா முருகலாக வந்தது. இதுதான் அந்த சிலிக்கான் ஹல், எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். ஆனாலும் நம்ம இதை போட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா டக்குன்னு நம்ம வேலை அவசரத்தில் என்ன பண்ணுவோம், டக்குன்னு பிடிச்சிருவோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கை வந்து சூடுபட்டோம். ஆனால் இந்த ஹேண்டில் இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் நண்டு கிரேவியும் தோசையை வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நைட்டு வந்து டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரீசெண்டாக இண்டஸ் வேலியில் வாங்கணும். இந்த டஸ்லா தான், இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை. ஸோ ரொம்பவே நல்லா ஹேண்டில் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரையிங், பாயிலிங், நான் வந்து சப்பாத்தி மாவு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ட்ரைப்ளை தான். ஸோ ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்கும், வித் லிட்டோடே வரும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு வந்து எல்லா சென்னாவும் ஊற வச்சுருக்கேன். ஸோ காலையே ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த குக்கருமே பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ் வேலியில் வாங்கின குக்கர் தான். இதுவுமே வந்து 3 லிட்டர் குக்கரு, ரொம்பவே ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ரொம்பவே நல்லா கனமாக இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப குக்கர்னால் கொஞ்சம் நல்லா கனமாக இருந்ததாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ எனக்கு சிம்பிளாக வந்து நைட்டுக்கு வந்து பூரியும் சன்னா மசாலாவும் இது எல்லா. ஸோ நம்ம டயட்டில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கணுன்னா, ஸோ இந்த மாதிரி கடலை வகைகள்லாம் நிறைய எடுத்துக்குவோம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது விசிலும் வந்துச்சு, நம்ம சைட் பை சைடு வந்து நம்ம வெங்காயம் இஞ்சி அதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு நம்மளோட வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். ஸோ இன்றைக்கி வந்து இந்த சன்னா மசாலா வந்து அரைச்சி விட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அரைச்சி பண்ணால் கிரேவி நம்மளுக்கு நிறையா வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் டிஃபனுக்கு வச்சு ஓட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வதக்கி செய்கிறதோட அரைச்சி செஞ்சாலும் நம்மளுக்கு கிரேவி நல்லா நிறையா வரும். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டு நம்ம இது நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ரஃப்பாக இதை இது பண்ணலாம். இப்போ ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நம்ம ஆற வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். சைட் பை சைடு நம்மளோட கடலையும் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 3 விசில் விட்டாலே போதும், ஏன்னா நம்ம காலையிலே ஊற வச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் அந்த கடலை எடுத்து இந்த நம்ம வெங்காயம் தக்காளி அரைக்கணும்னா கொஞ்சம் இது பண்ணால் கொஞ்சம் நல்லா கிரேவி நல்லா திக்காக வரும். அதனால் ஸோ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அதையும் நம்ம அரைச்சிடலாம். ஸோ அதே கடாயில் நீங்கள் வாஷ் பண்ணாலும் சரி, வாஷ் பண்ணாலும் சரி, ஸோ நம்ம அதே கடாயில் வந்து சில ஸ்பைசஸ்லாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சேல அதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சோன்னா இந்த பேஸ்ட்டை விட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு 10 to 15 minutes நம்ம செஞ்சிடலாம். இது வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லா இதுனால் இந்த கரம் மசாலா, கஸ்தூரி மெத்தி அதெல்லாம் லாஸ்ட்டாக சேர்ப்பேன். அது சேர்த்து இன்னும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா கடலையும் ஒரே கடலை போடாமல் எல்லா கடலையும் மிக்ஸ்டாக நம்ம போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு ஹெல்த் வைஸாகவும் இருக்கும், நம்ம சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ பூரிக்கு வந்து நான் காலையிலே கொஞ்சம் மதியானம் போலவே நல்லா மாவு பெசஞ்சு வச்சிட்டேன், கொஞ்சம் நல்லா ஊறிருந்தால் ஸோ பூரிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நல்லா நம்ம மூடி வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த பச்சை வாசனையும் போய் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு 1/2 லெமன், அதாவது லெமன் இல்லைனா நீங்கள் அமைச்சூர் பொடியும் நீங்கள் போட்டுக்கலாம். லெமன் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக கரம் மசாலா அதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான கடலை இது ரெடி ஆகிடும். ஸோ சைடு பை சைடு வந்து சப்பாத்தி மாவும் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம பூரியும் போட்டுக்கலாம், சப்பாத்தியும் போட்டுக்கலாம். சப்பாத்தியும் போட்டுட்டு நம்ம சன்னா வச்சு சாப்பிட்டா நம்மளோட டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட சூப்பரான டின்னர் பிளாகும் நம்ம முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கியிருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பூரி வந்து நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துச்சு. ஸோ பூரிக்கு வந்து ஃபஸ்ட்டு பூரி போடுறப்ப வந்து நீங்கள் மாவு போடுறப்ப ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா அவங்க நல்லா ஃப்ளஃபியாக பூரி வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுஹீலுக்கு வந்து பூரினால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் அவனுக்காக தான் பூரி. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் சப்பாத்தியே போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த சன்னா மசாலாவும் இந்த பூரியும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 1 by 1 எல்லா பூரியும் போட்டு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், இதோட இந்த வ்ளாகும் முடிஞ்சிச்சு.
வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட கூப்பன் கோடும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 12% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரும் கிடைக்கும் எம்ஆர்பியோட. ஸோ ப்ராடக்ட்ஸோட லிங்க்கு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இண்டஸ் வேலியோட வெப்சைட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான டின்னருக்கு வந்து பூரியும் சூப்பரான சன்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பீங்க உங்கள் பசங்களுக்கு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.